ஆவிக்குரிய வரங்கள், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்ற தலைப்பில் உங்களோட ஒரு சில குறிப்புகளை பகிர்ந்து கொண்டு அந்த வரங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய வரங்கள் அப்படிங்கிறது பொதுவாக சபைகளில் எண்ணமற்று போயிட்டு, ரெண்டு காரியங்கள். ஒன்று, கிஃப்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், கிஃப்ட்ஸ் ஆஃப் காட் ஆர் டேலண்ட்ஸ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாலந்துகள். சிலருக்கு இருக்கிற வரங்கள், இயற்கையாக கிருபையின் வரங்கள், கிருபையாக ஆண்டவர் கொடுத்துருக்கார். நீங்கள் ஜெபிச்செல்லாம் கேட்கல, தாயின் கற்பத்திலே உங்களை உருவாக்கும் முன்பாகவே ஒரு சிலருக்கு ஒரு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். சிலருக்கு நல்ல பாடக்கூடிய தாளந்து, சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தாளந்து, சிலருக்கு சில காரியங்களை தீர்க்கமாக யோசித்து, நல்ல ஆழமாக யோசித்து, தீர்க்கம் தொலைநோக்கு பார்வையோடு, இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும், இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும், ஒரு வாரம் ஒரு கிருபை. சிலருக்கு நல்ல லீடர்ஷிப் டேலண்ட், அவங்க நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவன் நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னா எல்லோரும் சரியும்பாங்க, நம்மளாம் இந்த சினிமாவுக்கு போகலாண்டா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரியும்பாங்க. மற்றவங்களை லீட் பண்ணுற ஒரு டேலண்ட்ஸ் இயற்கையாக, அந்த குரூப்புக்கு அவன் ஒரு லீடர் மாதிரி இருப்பான். இப்படி சில தாளந்துகள், அப்புறம் சில ஸ்கில்ஸ், நல்ல நுண்ணறிவு, நல்ல எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங், ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணுறது, கார் ரிப்பேர் பண்ணுறது, நல்ல இன்டெலிஜென்ஸ், அதில் ஒரு சிலருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், இயற்கையாக இருக்கும், நல்ல கேமரா ஆப்ரேட் பண்ணுறது, ஆடியோ இன்ஜினியரிங் ஒரு டேலண்ட், ஒரு ஸ்கில், இதெல்லாம் நமக்கு இயற்கையாக இருக்குது பிறக்கும்போது. வாய்ப்பு கிடைக்கும்போது அவைகளை நாம் வளர்த்து கொள்கிறோம். எல்லாருக்கும் எல்லா டேலண்டும் எல்லா ஸ்கில்லும் இருக்குது. ஆனால் நம்ம பரிசுத்தாவி பெறும்போது பரிசுத்தாவினால் சில வரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வரங்களை பற்றி நாம் அறிவில்லாமல் இருக்க முடியாது. அந்த வரங்களை நம்ம அறிந்திருக்கணும், அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் கர்த்தருடைய ஊழியங்களை வல்லமையாக செய்ய முடியும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒரு நீண்ட ஒரு பகுதியை முதலாவது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம், 1 Corinthians chapter 12 from verse 1, முதலாம் வசனத்திலிருந்து 11 வசனம் மட்டுமாக வாசிப்போம். நம்ம வாசிப்பதே நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். 1 Corinthians 12:1 வாசியுங்கள். சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. முதலாவது, we must know about the spiritual gifts. Don't be ignorant concerning spiritual gifts. Like nariya per adapatti kavaliye illam irukanga enna ne avanga theriyala. Neeku pentecostal ulagathiley andha
வரங்களை பற்றி பேசுகிறது, வரங்களுக்காக ஜபிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட நின்றே போயிடுச்சு. இங்கே அவர் சொல்கிறாரு, அந்தியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நான் அவளை சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் அங்கே வந்திருக்கீங்க, சில வாலிப பிள்ளைங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பற்றி அறியாதிருக்க எனக்கும் மனசு இல்லை. அதனால்தான் பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பலனை பற்றி கொண்டு உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களிலே வித்தியாசம் உண்டு. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். பல ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. இந்த வேத பகுதியிலேயே 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தவான்கள் ஒரு 32 வரங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பரிசுத்தாய் வரும்போது நம்ம கிடைக்கின்ற வரங்கள், அது பிறக்கும்போது இருந்த வரங்கள் அல்ல, பரிசுத்தாய் வரும்போது நம்ம கிடைக்கிற வரங்கள் என்று சொல்லி ஒரு 32 வரங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனாலும் ஒரே ஆவியானவர் தான். எனக்கு ஒரு சில வரங்களை கொடுத்துருப்பார், இன்னொரு லேக்கருக்கு இன்னொரு சில வரங்களை கொடுத்துருப்பார். ஆனால் எல்லாம் கொடுக்கறது ஆவியானவர் தான். வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. இப்போ அந்த வரங்களை வைத்துக்கொண்டு நம்ம செய்கிற ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. அந்த வரங்களை வைத்துக்கொண்டு ஒருவர் எவாஞ்சலிஸ்டாக இருப்பார். அந்த வரங்களை வைத்துக்கொண்டு ஒருவர் உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வார். எனக்கு இந்த வரங்கள் கிடைக்கும்போது நான் உலக பிரகாரமான வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் பிஎட் போனேன், படிச்சுக்கிட்டு இருந்தேன், வேலை செய்தேன், என்னுடைய பிஜி பண்ணேன். ஆனால் வரம் இருந்துச்சு. எதுவையோ பேர என்ன ஆரம்பத்தில் எனக்குள்ளே கிரியை செய்த வரம் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிற வரம், மறை பொருளை வெளிப்படுத்துகிற வரம். பயமாக இருக்கு எனக்கே சொல்ல வேலை. மறை பொருளை வெளிப்படுத்துகிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம். இன்றைக்கும் நினைவு இருக்குது, என்னுடைய ஆரம்ப நாட்களில் பட்டாபுரம் பக்கத்தில் டிஆர்ஆர்புரம் என்ற இடத்துல நான் நின்று பேசி கொண்டிருக்கும்போது, அப்போ எனக்கு 22 வயசு இருக்கும், பிசாஸ் பிடிச்சவங்க கீழே விழுவாங்க. தப்பு தப்பு வரம், எனக்கு பேச பயமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு பிடிப்பட்ட டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் என்ற இல்லையா, எனக்கு அறிவை உணர்த்தும் வசனம் தாரும், ஞானத்தை உணர்த்தும் வசனம் தாரும். ஜெபிச்சு இன்றைக்கும் சிலர் கேள்வியை கேட்கும்போது அறிவை உணர்த்தும்படி, அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்தும்படி ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு அது கர்த்தர் கொடுத்த வாரம். பிரியமானவர்கள், ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு. எவாஞ்சலிஸ்டாக இருப்பாங்க, எல்லாம் உலகப்பிரகாரமான வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க, தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும், எல்லாம் பாஸ்டராக இருப்பாங்க. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. ஊழிய கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இவன் பிசாசு துரத்துகிற வரம் இருக்கும், அந்த வரத்தை பயன்படுத்துகிறதுல வித்தியாசம் இருக்கும்.
ஒருத்தர் பயங்கரமாக ஜெபிச்சு கத்தி இயேசுவி நாமத்தில் போ போன்னு கத்துவாங்க. ஒருத்தர் போ பேசுவார், போ இயேசு நாமத்தில் போ அப்படிம்பாங்க. அந்த வரத்தை பயன்படுத்துகிறதுல வித்தியாசம் உண்டு. அன்றைக்கு எங்களுடைய நாட்களில் ரெண்டு லீடிங் எவாஞ்சலிஸ்ட், ஒன்று அருமையான அண்ணன் ஜீவானந்தம், இன்னொன்று அன்பு சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், ரெண்டு பேருமே இணைந்து கூட்டங்கள் நடத்துவாங்க. கர்த்தரால் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட நற்செய்தி பணியாளர்கள். ஆனால் ரெண்டு பேரும் கிரியை செய்கிறதுல வித்தியாசம் உண்டு. ஆனால் ஜீவானந்தம் கையில் டேமரினை வச்சு டம்மா 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 நான் அடித்து இயேசு உன்னை கைவிட மாட்டா படுங்க இயேசு அப்படி அடித்து ஸ்டேஜில் அங்கங்கே ஓடி ஒரு கலக்கு கலக்கு எல்லோரும் எழும்பி நின்று பாட வச்சு அவங்க வித்தியாசமாக நடத்துவாங்க. எப்பவும் அந்த பாட்டு இயேசு உன்னை கைவிட மாட்டார் அந்த பாட்டை பாடி அவங்க செய்திக்குள்ளே போவாங்க. அதே காலகட்டத்தில் அதே மேடையில் இப்போ டிஜே தினகரன் அப்படியே நின்ற வண்ணமாக கொஞ்சம் தலையசைப்பார், ஏசு அழைக்கீரா அவர் தான் சொல்லுவார். நான் பாட்டு பாடும்போது என் பையன் பால் தினகரன் என் பையன் சொல்லுவான், ஏப்பா நீங்கள் பாடுறத கேட்ட எல்லாம் தூங்கிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அவரே வேடிக்கையாக சொல்லுவார் பிரசங்கத்தில், அப்படி அமைதியாக நின்று தலையாட்டி பாடுவார். ரெண்டு பேருக்கும் சுவிசேஷ ஊழியம் இருக்கலாம், அந்த கிரியை செய்கிறதுல வித்தியாசம், பிசாசுகளை துரத்துறதுல வித்தியாசம். பிரசங்க வரம் இருக்கும், பிரசங்கம் பண்ணுகிறதுல வித்தியாசம். அவங்க பார்க்குறோம் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு கர்த்தர் ஒருவரே, அந்த வரங்களை பயன்படுத்துகிற கிரியையில் அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்க கிரியையில் வித்தியாசம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் ஒருவர். வாசிங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லோருடைய பிரயோஜனத்திற்காக அவனவனுக்கு அளிக்கப்படுகிறது. வெரி குட். அவர் அந்த மொழிபெயர்ப்பை திருத்தியிருக்கார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழில் அவனவனுடையன்னு இருக்கும், அது அவங்க மார்ஜினில் திருத்திக்கோங்க, நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். ஆவியினுடைய அனுக்கிரகம் டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாருடைய பிரயோஜனத்துக்காக அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பிரயோஜனத்துக்குள்ள அதை அடித்து திருத்திக்கோங்க. அப்போ எனக்கு எதற்காக இந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் பயன்படும்படி. கர்த்தருக்காக வல்லமையாய் கிரியை செய்யும்படி. ஒரு வாலிப ஊழியர் ஒரு நாள் ஜெயில் ஊழியத்துக்கு போகிறார், சிறைச்சாலை ஊழியத்துக்கு போகிறார். அங்கே ஒரு கைதி, அவன் தற்கொலை முயற்சித்தான் என்று சொல்லி அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அந்த கைதிட்டு அவர் பேசுகிறார், பேசும்போது அவன் ரொம்ப கதறி அழுறான், எனக்கு பயங்கரமான தீராத வயிற்று வலி, எவ்வளோ மருந்து பார்த்தேன் என் வயிற்று வலி தீரலை, என்னால் தாங்கிக்கவே முடியலை, அதனால் அந்த வயிற்று வலியோட கஷ்டப்படுறதோட செத்து போயிடலாம் அப்படின்னு அநேக மாத்திரைகளை வாயில் போட்டு சாக பார்த்தேன். ஆனால் வீட்டில் உள்ளவங்க பிழைக்க வச்சுட்டாங்க, அந்த மாத்திரைலாம் சாப்பிட்டனால வயிறு இன்னும் மோசமாக போயிடுச்சு, என் வயிற்று வலியை என்னால் தாங்க முடியலை, ஆனால் தற்கொலை முயன்றேன்னு சொல்லி என்னை ஜெயிலில் போட்டாங்க, என் வேலை போயிடுச்சு, குடும்பத்தில் அவமானமாக இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அவமானம் இருக்குது, அப்பா ஜபி ஜெயிலில் இருக்காருங்க ரொம்ப அவமானமாக இருக்குது, ஏன் எனக்கு இப்படின்னு கதறார். இந்த ஊழியக்கார மனம் உடஞ்சிட்டு, ஆண்டவரே மனம் இறங்குயா விளத்த பண்ணா, வயிற்று வலி தாங்க முடியல, இன்றைக்கு அவன் நல்ல முன்னிலையில் மோசமாயிடுச்சு, அவனை சுகமாக காண்டவர், அவனை சுகமாக காண்டவர் அப்படின்னு கதறாரு. ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவர் கேட்ட மாதிரியே தெரியல, ஆண்டவரே சுகமாக்கும் சுகமாக காண்டவர். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சுகமாக்கு, பைபிளில் மற்றவர்கள் சுகமாக்கும்படி ஜெபிக்க சொல்லலை இயேசு,
வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள் சொல்லியிருக்கேன். யூ ஹீல் த சிக். நான் எப்படி சுகமாக்க முடியும்? நீ தான் சுகமாக்கணும். என்றையும் ஜெபிக்கிற நீ போய் சுகமாக்கு. பைபிள் எடுத்து பார்க்காரு. பைபிளை போட்டு ஹீல் த சிக், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்க. நான் தான் சுஸ்தமாக்கணும். என்ன ஆண்டவர், அப்போ எனக்கு சுகமாக்கம் வர வேணும். ஆண்டவர் எனக்கு சுகமாக்கம் வரத்தை தாரு, நான் வியாதியஸ்தரை சுகமாக்கணும் அப்படின்னு போராடி ஜெபித்தார். பிரியமானவரே, அவருடைய நாட்களில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் ஜெபத்தினால தீராத வியாதியிலிருந்து சுகமாயிருக்காங்க, வரம் கொடுத்தார். அப்போ நம்முடைய ஊழியத்தை எஃபெக்டிவாக செய்யணும்னா நமக்கு வரம் வேணும், தீர்க்கதர்சனம் வரம் வேணும். சும்மா ஒருத்தர் பர்சனலாக பேசும்போது மறைபொருளை வெளிப்படுத்தணும், அவங்க அறிவை உணர்த்தும் வார்த்தை வரணும். அப்போ தான் நம்ம எஃபெக்டிவாக எவாஞ்சலிசம் செய்ய முடியும். அப்போ எதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாரும் பயனடையும்படியாக நமக்கு இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகள்லேருந்து விடுதலை கொடுக்குற வரம் வாசியுங்கள். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருத்தருக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். அறிவு வசனம்னா பைபிள் வசனம் இல்லை. அவன் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணும்போதே அவன் அறிவை உணர்த்துகிற மாதிரி டான் ஒரு வார்த்தை நம்ம வாயில் வரும், ஒரு வார்த்தை நம்ம வாயில் வரும். நம்ம யோசித்தெல்லாம் தியானித்திருக்க மாட்டோம். நம்ம சொல்கிற வார்த்தை வாழ்க்கையில் பல உதாரணங்களை சொல்லலை. அந்த வரம் கிரியை நான் யோசித்து சொன்னதில்லை, என் தாளந்தல்ல வரம். அதில் ஒரு நிகழ்வு நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அதே மனதில் பதிந்த ஒரு நினைவு பல நடந்திருக்கு. ஒரு நல்ல அறிவு ஜீவி ஒரு நாள் என்ற பேசிகிட்டு இருக்கும்போது, மனிதன் ஒரு சமூக மிருகம், அவனுக்கு ஆறு அறிவு, மற்ற மிருகத்துக்கு ஐந்து அறிவு, அவனுக்கு ஆறு அறிவு. குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், ஒரு சமூகத்தை பற்றி அறிவு இருக்குது. என்னுடைய சொசைட்டி ஒரு அறிவு இருக்குது. அவன் சமூக அறிவுள்ள இன்னொரு மிருகம் அவ்வளோதான் அப்படின்னாரு. என்னோடய வயதில் மூத்தவர். நான் அப்போ ரொம்ப அன்பாக அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் மிருகங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் மனிதனுங்கிறத உங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு. என்னையா மிருகம்னு சொல்கிறேன் அப்படின்னு கோபப்பட்டார். ஐயையோ, நான் உங்களை மிருகம்னு சொல்லலை, நீங்கள் உங்களை மிருகம் என்று சொல்லுகிறதே நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் மனிதன் என்று சொல்லுகிறதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லைன்னு கோபப்பட்டார். ஐந்தறி உள்ள மிருகத்தால் ஆறறி உள்ள மிருகத்தை புரிந்து கொள்ள முடியாது, அதேபோல் ஆறறிவுள்ள உங்களாலே ஏழறிவுள்ள என்னை புரிந்து கொள்ள முடியாது, அது என்ன ஏழாவது அறிவுன்னார். இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவு எனக்கு இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறபடினாலே நான் மனிதன். இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவு உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் மிருகம். என்ன நீ மிருகம்னு சொல்கிறேன்னு தயவுசெய்து கோபப்படாதீங்க. உங்களை நீங்கள் மிருகம்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் அப்படியே பார்த்தார். என்றைக்கு இறைவன் ஒரு இருக்கிறார் என்ற அறிவு உங்களுக்கு வருகிறது அன்றைக்கு நீங்களும் மனிதராகி விடுவீர்கள். ஒரு உங்களுடைய கூற்றின்படி ஒரு குரங்கே மனிதனாக முடியுமா என்றால், ஆறறிவுள்ள ஒரு மிருகம் மனிதனாக முடியாதா? ஐந்தறிவுள்ள ஒரு குரங்கு மனிதனாகும் என்றால் ஆறறிவுள்ள உங்களால் மனிதனாக முடியாதா? கேட்கும் முதல்ல யார் பேசுகிறது? அப்போ அவங்க அறிவை உணர்த்தணும். அறிவை உணர்த்தணும். நீ மனிதன் மிருகம் அல்ல, நீ தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த தேவன் இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ளே வா. இது ஒரு வரம் கிரியேஷன். அப்போ வரங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கேட்டவன் எப்படி அந்த பதில் வருது? அந்த கேள்விக்கு எப்படி பதில் வருது? சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிற அப்படின்னாலே நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய குழு கூட்டத்தில் ஒய் ப்ளஸ் ஃபாரமில்
கள்ள ஊழியர்களையும் கள்ள உபதேசங்களையும் எப்படி அடையாளம் காண்பது அப்படிங்கிற ஒரு அலசல் இருந்தது. அவர்கள் நிமித்தமாக, இந்த கள்ள போதைகள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது அது சொல்லும்போது ஒரு சகோதரி ஒரு கருத்து சொன்னாங்க. இல்லை, இன்றைக்குள்ள உள்ளவங்க சொல்கிறாங்க அந்த கள்ள போதர்கள் என்றல்ல, இந்த பழமைவாதிகளாகிய கிறிஸ்தவர்கள் வெள்ளை உடுத்திக்கிறாங்க, நகையெல்லாம் கலத்தி போடுறாங்க, ஆனால் சின்ன ஒரு நல்ல சுபாவமே இல்லை, பஸ்ஸில் போகிறவங்களை கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களால தான் இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களே. நாங்கள் உடனே ஒரு பதில் சொன்னேன், ரொம்ப உண்மை, நூற்றுக்கு நூறு ஒத்துக்கொள்கிறேன். இப்படி பரிசுத்த வேஷம், பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறித்தளிக்கல விட்டு விலகுனே பவுல் எழுதுகிறார். அப்படி ஒரு பக்தியின் வேஷம் போட்டு ஆனால் அதுக்கு ஒரு பக்திமானாக ஜீவிக்காதவர்கள், ஒரு சாதாரண ஒரு அன்பை கூட வெளிப்படுத்த முடியாதவர்கள் அவங்கள விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு. அவங்களால் இன்றைக்கு ஒரு வேளை சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படலாம். இப்படிலாம் வந்து வெள்ளை உடுத்திக்கிட்டு நகையை கலத்தி போட்டுட்டு இவ்வளோ மோசமாக இருக்காங்களா, இல்லை ஜிப்பா போட்டுட்டு இப்படி அலையிறாங்களேன்னுலாம் சொல்லலாம். ஆனால் அதற்காக இவர்களாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது என்பதனாலே நான் வேஷியின் வேஷம் போடலாமான்னு கேட்டேன். உடனே ஒரு கேள்வி வருது, பக்தியின் வேஷம் போட்டு அவங்க வாழ்க்கையில் சாட்சி இல்லைங்கிறதுனால நான் வேசியின் வேஷம் போடலாமா, நான் என்ன வேஷம் போடணும்? அப்போ அறிவை உணர்த்துறோம். அது வெறும் கேள்வியை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. ஆனால் அப்படி நீ என்ன செய், பக்தியின் வேஷம் போட்டு பக்தியாக நடந்துக்கோ. அப்படி பக்தியின் வேஷம் போட்டு சிலர் பக்தி இல்லை என்பதனால் நீ வேசியின் வேஷம் போட முடியாது. அவன் அறிவை உணர்த்தும் வசனம் வேணும். சிலருக்கு அந்த ஆவியினாலே வாசியுங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் என்பது அருள் வாக்கு, ஆவியில் நிறைஞ்ச ஒரு காரியத்தை சொல்றது. அந்நிய பாஷை பேசி இல்லைன்னா பேசாமல் கத்தை கொடுக்குற ஒரு கத்தை சொல்கிறாருன்னு சொல்கிறது. ஆவியினாலே வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு அஸ்தாவிக்கிரியை செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குது, ஒரு கலக்கத்தை உண்டாக்குற ஆவி இங்கே இருக்குது. என்ன ஆவி? ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். இந்த பற்பல பாஷைகளை பேசுதல் என்று சொல்வது சாதாரண இந்த அந்நிய பாஷை பேசுகிறதல், ஆவியின் அனுகிரகத்தால் தெரியாத ஒரு பாஷையை பேசுகிறது. அந்த பாஷையை சாதாரணமாக கற்றுக்கொள்வது பெரிய மிரக்கல். அது நான் எழுத்தின் முடிய ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன், முன்பு சொல்லியிருப்பேன். அவங்க அதிகமான படிப்பறிவு இல்லாதவங்க, நல்ல தீர்க்கதரிசன வரம் பெற்றவங்க. அவங்க ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஊழியத்துக்கு, மொழிபெயர்ப்பாளர் கூட இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் மொழிபெயர்ப்பாளர் வரல. என்ன பண்ணுறது, கூட்டம் ஜனங்கள் வந்துட்டாங்க, வாயை திறந்து கட்டப்படாது பேச ஆரம்பிக்கிறாங்க. அழகான ஆங்கிலத்தில் பேசினாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்லும்போது நான் அந்த சாட்சியை மொழிபெயர்த்தேன். அழகான ஆங்கிலத்தில் பேசினாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஆங்கிலம் ஃப்ளூயண்ட்டாக வர ஆரம்பிச்சு, சரளமாக ஆங்கிலத்தில் பேசி காட்டினாங்க. அப்படி ஒரு வரம் இருக்குது. பற்பல பாஷையில் இது அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை ஊழியத்தில், நமக்கு தெரியாத பாஷைகளையும் கூட நம்ம எளிதாக பேசக்கூடிய ஒரு வரம்.
இப்படி வரங்களை தர்றார். இது எப்படி முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி சாதாரணமான ஒரு டாக்கர் ஆப்ஸ், நம்ம பேசுகிறது அத்தனையும் ஆப்ஸ் அப்படி இருக்கு. அந்த ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, உங்கள் தெலுங்கில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் இங்கேருந்து தமிழில் பேசுனீங்கன்னா அவருக்கு தெலுங்கில் கேட்கும், அவர் அங்கேருந்து தெலுங்கில் பதில் சொன்னார்னா உங்களுக்கு தமிழில் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அவருக்கு தெலுங்கில் கேட்கும், அவர் தெலுங்கில் பேசினார்னா உங்களுக்கு இங்கே இங்கிலீஷில் கேட்கும். இன்றைக்கு மனிதனாலேயே அப்படிப்பட்ட ஆப்ஸை கண்டுபிடிக்க முடியும் என்னால், பரிசுத்தாவியானோர் பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபையை தரமாட்டாரா? தந்துருக்கிறார், தருவார். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த ஆப் அதை ஹிந்தியில் மொழிபெயர்க்குது, அங்கே உள்ளவனுக்கு ஹிந்தியில் கேட்குது, அவன் அதை கேட்டு ஹிந்தியில் பதில் சொல்கிறான், உங்களுக்கு அந்த பதில் ஆங்கிலத்தில் கேட்குது. அப்படி ஆப்லாம் இருக்குது. பிரியமானவர்களை, விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், இப்படி அநேக வரங்களும் உண்டு. சாதாரண ஒரு ஆப் அப்படி இருக்க முடியுமே என்றால் ஆண்டவர் கொடுக்க முடியாதா? பற்பல பாஷைகளை பேசுகிற கிருபையை, இப்படிப்பட்ட வரங்கள் உண்டு. வாசியுங்க. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஒருவர் அந்நிய பாஷை பேச 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 அதை நமக்கு தெரிந்த தமிழில் இல்லைன்னா வேறொரு மொழியில், ஆனால் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஒருத்தர் அதை அப்படியே தமிழில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும், ஒரே ஆவியானவர். இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு இதெல்லாம் இல்லாமலே போயிட்டு, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது. ஊழியத்துக்கு போன இடங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஒருத்தர் பாஷையில் ஏதோ சொல்லுவாங்க, அது அப்படியே இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நல்லா நம்ம ஆவியில் தெரிகிறதான் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆவியில் நிறைஞ்சு பேசுவாங்க. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ முதலாவது குறிப்பு, யூ ஷுட் நோ, You should not be ignorant, don't be ignorant of the spiritual gifts. இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் இக்னரண்டாக இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக 1 Corinthians 14:1 வாசியுங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ரெண்டாவது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். டிசையர் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். இங்கே இருக்க ஒருத்தருக்கு அந்த டிசைர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். ஆண்டவர், எனக்கு இந்த வரம் வேணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு பகிர்ந்து அளிங்க, நான் வரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லை, எனக்கு இருக்கிற வரத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். விசேஷமாக எனக்கு அருள்வாக்கு உரைக்கிற வரத்தை தாருங்க. ஆண்டவர், ஞான வரங்களை நீங்கள் விரும்பணும். ஆண்டவர் சித்தமான ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, தப்பானது தப்பான உபதேசம். நம்ம விரும்பணும், நம்ம விரும்பணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவரே, எனக்கு வரம் வேணும். இன் எதுக்கு, பேருக்காக புகழுக்காக இல்லை, இன்னும் 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 உமக்கென்று ஊழியம் செய்வதற்கு. ஆத்துமாக்கள் உம்முடைய பக்கமாக திருப்புவதற்கு இந்த ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும். ஸோ அடுத்த குறிப்பு என்ன, வரங்களை விரும்புங்கள். மூன்றாவது,
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 Corinthians 12:31 வாசிங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 12 வரங்களை பற்றி சொல்லிட்டே வந்தவர் கடைசியில் முடிக்கிறாரு, முக்கியமான வரங்களை நாடுங்கள், அறியுங்கள், விரும்புங்க. 3 குறிப்பு நாடுங்கள், covet earnestly, take efforts to receive it. நாடுறது, விரும்புகிறேன், நாடுறேன், கூட்டத்துக்கு வரணும், ஜெபிக்கணும், கிடைக்கல, கத்துட்டு போராடி ஜெபிக்கணும். யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? என் மூப்பர்கள் கரங்களை வைத்த போது உனக்கு அழிக்கப்பட்ட வரம்னு இருக்கேன், பாஸ்டர் என் தலை கவிச்சு ஜெபிக்கும்போது எனக்கு அந்த வரம் கிடைக்குமா? இப்போ இந்த கூட்டத்துக்கு வரணும், எனக்கு வரம் வேணும், நான் இன்னும் கர்த்தருக்காக ஜொலிக்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், பேங்க்கில் வேலை செய்யலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஐடியில் இருக்கலாம், என்ன வேலைனாலும் செய்யலாம், என் வரம் வேணும், வரம் வேணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும். ஸோ முதலாவது அறியுங்க, 2 விரும்புங்க, 3 நாடுங்க. அது இங்கிலீஷில் ஃபாலோ ஆஃப்ட், அதையே பின்தொடருங்க. ஆண்டவரே வரந்தாரும் வரந்தாரும் வரம் கொடுத்தா கொடு ஆண்டவரே, உங்கள் சுத்தமானா கொடு, இல்லைன்னா எனக்கு வேணாம்ப்பா, அப்படி இல்லை, எனக்கு எப்படியாவது தாங்க ஆண்டவர், என்ன என்ன குறை இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவர், உங்களுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள என்ன பாத்திரமா நாக்குங்க ஆண்டவர், உங்களுக்கு எந்த ஊழியம் செய்ய எனக்கு வரம் வேண்டாம் ஆண்டவர். அந்த வரங்களை நாடுங்க. உங்கள் மூலம் அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படணும், வரம் கிரியை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வரம் கிரியை செய்கிறத பற்றி ஒரு சாட்சி மனசில் வந்துக்கிட்டே இருக்கிறத சொல்கிறேன். சுருக்கம், ஏசியே ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஒரு நாள் ஒரு அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், ஒரு நாள் ஒரு பிரதர் வந்தேன், எப்படி ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு பிசாசு போராட்டம் இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னு. எங்கே இருக்காங்க? ஏசியில் மாடியில் இருக்காங்க. அங்கே சுந்தரையாக இருக்காங்க, கீழே சாம் சுந்தரையாக இருக்காங்க. அங்கே வந்து நான் ஜெபிச்சா நல்லா இருக்காது. அப்புறம் ஊழியக்காரங்கள்லாம் அங்கே இன்மேட்ஸ், ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ஜெபிச்சா நல்லா இருக்காது தம்பி, இல்லை இல்லை பரவாயில்ல வாங்கினேன், நேற்று ராத்திரியெல்லாம் போராடி போராடி ஜெபிச்சிட்டோம், கொஞ்சம் கூட போக மாட்டேங்குது, வராங்கிறக்கு சொல்கிறேன். சரி, அவருடைய விருப்பத்தின்படி எனக்கு மனதில் ஒரு ஏவுதல், நான் போனேன், மாடிப்படி ஏறி போகிறேன். அங்கே ஒரு 10-15 பொம்பளைங்க இருக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன், அவங்கள எனக்கு தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது. நான் உள்ளே போகும்போது அந்த சகோதரி, அந்த ஆவி அவங்கள மாடியிலேருந்து கீழே குதித்து கொல்றதுக்கு எடுத்துகிட்டு ஓடுது. நான் உள்ளே போகும்போது என்ன பிடிங்க பிடிங்கன்னு கத்துனேன், எல்லாம் போய் பிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஒரு செகண்டுக்குள்ளே அது மேலேருந்து குதிச்சு செத்துருக்கும். அது ஒரு தற்கொலை பண்ணுறதுக்காக ஓடுதுந்தா. ஒரு சில வினாடிகள் அவங்க நல்லா ஆயிட்டாங்க. இந்த வரங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்கர் என்று வந்தார், அண்ணா ராத்திரியெல்லாம் நாங்கள் ஜெபித்தோம், அது உட்காந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் வந்து எப்படின்னு போயிடுச்சுன்னாரு. நான் ஒன்றும் பண்ணலைப்பா ஆண்டவன், அந்த வாரம் இந்த வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க.
அப்போ அந்த வரம் இருந்தால் தானே விடுவிக்க முடியும். அந்த வரம் வேணும்ல, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ முதலாவது அறியுங்கள், ரெண்டாவது விரும்புங்கள், மூன்றாவது நாடுங்கள், நான்காவது 1 Corinthians 14:5 வாசிங்க. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மூன்றாவது, நீங்கள் ஊழியத்தின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகுங்கள். இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் இட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரிசீவ் பண்ணினவர். அவர் நீங்கள் விரும்புகிறது நாடுகிறது மாத்திரமல்ல, காத்திருந்து பெற்றுக்கொள்ள, ரிசீவ் பண்ணணும். ஆவிக்குரிய வரங்களை ரிசீவ் பண்ணுங்க, கேளுங்க, வாஞ்சிங்க, நாடுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, பிசாசுகளை துரத்துகிறவர்களாக, அடையாள அற்புதம் செய்கிறவர்களாக, பிரியமானவர்கள், ஞானத்தை போதிக்கும் வார்த்தை உடையவர்களாக, அறிவை உணர்த்தும் வார்த்தை உடையவர்களாக நீங்கள் மாறுங்க. திரும்ப சொல்ல, நம்முடைய பேர் புகழுக்காக அல்ல, தேவநாம மகிமைக்காக. பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பும்படியாக என்ன செய்யுங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐந்தாவது வாசிங்கள், 14:39. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவள் ஆயிட்டீங்க, அப்புறம் ஜெபிச்சு அருள் வாக்கு உரைக்கிறவளா இருக்க நாடுங்க. யூ ஷுட் எக்ஸசைஸ் தட் கிஃப்ட். அந்த ரிட்ரீட் பண்ணோம், அந்த கேம்ப் பண்ணோம், அந்த அபிஷேக கூட்டம் நடத்தணும், எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபித்தாங்க, கடப்படா கடப்படான்னு ஜெபித்தோம். இதோ இதோ நம்ம நடுவில் இருக்கிறேன், நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு, அதோடு சரி. அப்புறம் அடுத்த வருஷம் கேம்ப் போய் கொட்டடிச்சா, அப்புறம் இதோ 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 ரெண்டு வார்த்தை வருது, அப்படி இல்லை. அந்த வரத்தை எக்ஸசைஸ் பண்ணணும். 12:7 வாசிங்க, 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக அவனவனுக்கு அளிக்கப்படுகிறது. மற்றவங்களுக்கு அதான பிரயோஜனம், நம்ம வரத்தை பயன்படுத்துறது தானே மற்றவங்களுக்கு பிரயோஜனம். இப்படி கூடி வரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது ஞானத்தை உணர்த்தும் வசனம் வரணும், அறிவை உணர்த்தும் வார்த்தை வரணும். உங்கள் மூலமாக பிசாசுகள் துரத்தப்படணும், வியாதியஸ்தர் சுகமாகணும். அந்த வரத்தை பயன்படுத்த நாடுங்கள். வரத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதை பயன்படுத்த நாடுங்க. சரி, ஆறாவது, இப்போ பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறவங்க என்ன செய்கிறோம், 14:12 வாசிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்க. இன்னும் தேரணும்,
குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகளை போல் பேசணும், வளர்ந்த பிறகு எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும். அதே போல் நீங்கள் வரங்களை பெற்ற புதிதில் அந்த வரங்களை பயன்படுத்தினே வித்தியாசமாக இருக்கும். அந்த வரங்களில் நல்லா மெச்சூர்ட் ஆகணும், அந்த வரங்களில் தேரணும், தேரும்படி. அப்போ இருக்கிற நிலையிலேருந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம், இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் அந்த அருள்வாக்கு உரைக்கிறதுல தேறி இருக்கும். இன்றைக்கி அந்த வரம் பிரசங்கம் பண்ணும்போது கிரியேட் செய்து சிலர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு அன்றைக்கு சபையில் இருந்த மூன்று சகோதரர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமாக நான் ஆரோக்கியம், நீ பாஸ்டர் சொன்னியா, நீ பாஸ்டர் சொன்னி, ஏன்னா அன்றைக்கி உட்காந்து வீட்டில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. மூணு பேர், மூணு பேருக்கும் ஒரு ஆர்க்கியம், நீ தான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னியா, நீ தான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னியா. ஏன்னா அன்றைக்கி அவங்க பேசின அதே வார்த்தை, அதே காரியத்தை கர்த்தர் பைபிள் ஸ்டடியில் சொல்கிறார். மூணு பேருக்குள்ள ஒரே நீ தான் சொல், நீ தான் சொல்லியிருப்பேன். அதில் ஒருத்தர் அப்போ டிரைவராக இருந்த தம்பியை கூப்பிட்டு மிரட்டியிருக்கார், நேற்று பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாரா, டிரைவர் தம்பி சொல்லியிருக்கேன், இல்லை 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 வந்து வெளியே நின்றுட்டு போயிட்டாரோ, இல்லைங்க அவங்க வீட்டுக்கு வரல, அவர் நம்ப முடியல. அன்றைக்கு அந்த மூன்று பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த காரியத்துக்கு இப்படியெல்லாம் சிலர் யோசிக்கிறீங்க, இது அல்ல இது இப்படின்னு சொல்லி ஆண்டவர் சபையில் பதில் கொடுக்குறார். எப்படி நடந்தது அவங்களால நம்ப முடியல. இப்படி பல காரியங்களை சொல்லலாம். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நானும் என் சிஸ்டரில் அவங்க அண்ணன் ஒய்ஃபும் ஒரு மேட்டர் பேசணும், அது அப்படியே வர அடுத்த வாரம் சபையில் நீங்கள் சொல்லிப்பட்டீங்க, எங்கள் அண்ணன் தான் உடனே சொல்லிட்டார் என்னமோ எனக்கு தெரிலன்னு யோசித்தேன். எனக்கு தெரியாது வரம் கிரியேட் செய்யுது. நமக்குள்ளே இருக்கிற வரம் கிரியேட் செய்யும், அந்த வரத்தில் மெச்சூர் ஆகணும். பிரியமானவர்களே, முதல் நாள் இந்த தீர்க்கதரிசனம் வரும்போது இதோ 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 அதுக்கு மேலே சொல்லவே பயமாக இருந்துச்சு. ஒரு பிசாசு வரட்டுகிற அனுபவம் உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கிறேன், வேடிக்கையான உண்மை, வேடிக்கையான உண்மை. ஆரம்பத்தில் எங்களோடு இருந்த ஒரு அருமையான ஐயா சேத்துராமன் ஒரு பேர், அவர் தான் எனக்கு இதில் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். பயங்கரமாக வரம் பெற்றாங்க, தெருவில் அப்படி போகும்போதே நின்று சொல், இந்த வீட்டில் ஒரு பிசாசு பிடிச்சது இருக்கும்பார், வெளியே நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருப்பார், உள்ளே இருக்கிறத ஆடிட்டு வந்து வெளியே விழும். நானே பார்த்துருக்குறேன், இரவு முழுவதும் அவரோடு சேர்ந்து தனி, அவரோட அவருடைய மனைவியோடும் சேர்ந்து தனியாக ஜெபிச்சிருக்கேன். அவங்க ஆசிரியர் ரெண்டு பேரும், நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. 10 மணிக்கு நாங்கள் மூன்று பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோமானால் காலை 5-6 மணிக்கு ஜெபித்து முடிப்போம். அப்படி ரெண்டு மூணு பேர் நல்ல ஜப வரம் பெற்றவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்துல யாரோ பிசாசு பிடிச்சவங்க பாட்டு பாட ஆரம்பித்தாங்க, நான் கண்ணை டைட்டாக மூடிட்டேன், எனக்கு கண்ணை திறக்க பயம், நம்ம மேலே வந்துடுவோம்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட புதுசு. அவங்க பாடும்போது அந்த டேம்பரின் அடி அடின்னு அடித்ததில் அந்த ஜால்ரெல்லாம் பிஞ்சு போச்சு, வெறும் மரக்கட்டை மாதிரி இருக்கு. கையை திறந்து பார்த்தா கையை கோவக்காய் மாதிரி செவந்து போச்சு, அப்படி அடிச்சிருக்கேன், இந்த ட்ராங்கிள்ஸ்லாம் பிஞ்சு போயிடுச்சு. அப்படி ஆவலன்னா கத்தி ஜெபிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சனார் பிரதர், பிரதர் அப்படி என்ன நான் சரியாயிடுச்சு விடுங்கன்னார், விட்டுட்டேன். அப்புறம் மெதுவாக என்கிட்ட சொன்னார், நான் சொன்னால் நீங்கள் தயவுசெய்து வச்சு வேடிக்கைக்காக சொல்லலை, அவர் மெதுவாக என்கிட்ட சொன்னார்,
அது ஆடினதோட நீங்கள் தான் ரொம்ப ஆடினீங்கன்னார். இந்த பிசாசு ஆடினதை விட நீங்கள் தான் ரொம்ப ஆடினீங்கன்னார். அப்புறம்லாம் நாங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது ஒரு பிள்ளை காஃபி கொண்டு வந்து கொடுத்துச்சு. நாங்கள்லாம் காஃபியை வாங்கி குடித்தோம், வாங்கினோம். நான் காஃபி வாங்கும்போது சொன்னார், இவ தான் பிசாசு பிடிச்சவா, பிசாசு இவளுக்கு தான் பிடிச்சிருந்துச்சுன்னாரு. அது சாதாரணமாக இருக்கு. எனக்கு அவள் கொடுக்குற காஃபியை குடிக்கலாமா குடிக்கக்கூடாது அது வேற தெரியாது, பயந்தேன். இப்போ இன்றைக்கி வரங்களில் தேறி இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் துரத்துறதுக்கு அப்படி ஆடுறது இல்லை. இன்றைக்கி விசுவாசம் வளர்ந்து ஜேசு நாமத்தில் போனால் போகுது. எவ்வளோ பேர் கூடுதல் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம பெற்ற வரங்களில் தேறும்படி நாடணும். ஆறு குறிப்பு சொல்லிட்டு யாராவது அந்த ஆறையும் சொல்லுங்கள் பக்கம் வேகமாக. அறிந்து கொள்ளுங்க, விரும்புங்க, நாடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க, தேரும்படி நாடுங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஏழாவது குறிப்பு சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 4:14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:14. உன்னை மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. நீங்க பெற்ற வரத்தை பற்றி அசதியாகிறாதீங்க, அசதியாகிறாதீங்க, அதை அப்படி நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. பிரியமானவர்களே, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 அக்டோபர் மாதம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாட்கள்லேருந்தே அநேகர் அபிஷேகத்தில் நடத்துகிற வரம் கிரியை செஞ்சிச்சு. நம்ம சபையிலையும் பல அபிஷேக கூட்டங்களை நடத்தியிருக்கோம். இப்போ நிறைய பேர் குறிப்பாக வாலிப பிள்ளைங்க அபிஷேகம் இல்லாமல் இருக்கேன். ஐயோ ஆண்டவர், அந்த வரத்தை பயன்படுத்தணுமே, அசதியாக இருக்கக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு உள்ளுணர்வு தான் தொடர்ந்து இப்போ 4-5 வாரங்களாக உங்களுக்கு அபிஷேகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் அபிஷேக கூட்டத்துக்கு வரணும், இன்னும் நிறைய பேர் அபிஷேக கூட்டத்துக்கு வரணும். நம்ம பெற்ற வரத்தை குறித்து, நல்ல வரம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்ற வரத்தை குறித்து நீங்கள் அசதியாக இருக்க நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இங்கே தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க தீர்க்கத்தை சொல்லுங்கள். வியாதியஸ்தரை சுகமாக்கிற வரம் பெற்றவங்க வியாதியஸ்தரை போய் சந்திங்க, வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. மிரக்கள் நடக்கட்டும், மிரக்கள் நடக்கட்டும், வரம் கிரியேட் செய்யணும். நம்ம பெற்ற வரத்தை குறித்து ஒருபோதும் அசதியாக இருக்கக்கூடாது. வரம் பெற்றிருக்கிறாங்க, இன்றைக்கி அந்த வரம் அவங்க பயன்படுத்தவே இல்லை. பிரியமல்லே, அவளை குறித்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாரம். அவங்க சிறு வயதிலேயே மற்றவர்களை பரிசுத்தாவிக்களை நடத்துகிற வரம், தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம், ஐயோ அந்த வரம் பயன்படலையே கணக்கு கொடுக்கணுமே. அப்படியே நம்ம சபையில் வயசாகிடுச்சு, அப்புறம் வேறு மாதிரி கூட்டங்கள் அது இதுன்னு வந்து அபிஷேக கூட்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ நீ எனக்கு கொடுத்த வரம் பயன்படணுமே, வசதியாக இருக்கக்கூடாது, பிள்ளைங்க அபிஷேகம் இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி பெந்தேகோஸ்த சபைகளில் அபிஷேகம் எண்ணமற்று போயிட்டு, ஊழியக்காரங்களே பரிசுத்தாவி பெற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. அந்நிய பாஷை பேசுகிறது இன்றைக்கு உலகத்தார் அது ஒரு உருட்டல், சும்மா மென்டல் டிஸார்டர், இமிட்டேஷன் அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்ற வரத்தை குறித்து அசதியாக இருக்கக்கூடாது. 8:2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 8வது முக்கியமான குறிப்பு, நீங்கள் ஜெபிச்சு உபவாசித்து கர்த்தரை கேட்டு ஊழியங்களில் உங்களை ஈடுபடுத்தி
பிரியமால் வாய்ப்பு கிடைக்கும்போது கர்த்தருடைய பலத்தினால தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த வரத்தை அப்படியே அனல் மூட்டி ஸ்டாரப் பண்ணி பூ பூ பூன்னு ஊதி அனல் மூட்டுறது போல் அனல் மூட்டி அந்த வரத்தை எழுப்பி விடணும். எனவே பெற்றாச்சு ரைட், கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ அந்த கன்வென்ஷனில் ரெண்டு வார்த்தை இயேசுவே ஏ இதோ நாங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், இதோ இதோ நாங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் ரெண்டு வார்த்தை சொன்னால் சரி போதும், அவ்வளோதான். இங்கே வெக்கமாக இருக்கு. பிரியமானவர்களே, மற்றதுக்கெல்லாம் வெக்கம் இல்லை, ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறதுல சிலருக்கு வெக்கமாக இருக்கும், தீர்க்கதரிசனம் சொல்கிறதுல வெக்கமாக இருக்கு, பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறது வெக்கமாக இருக்கு. ஆவியானவர் தேவன் இயேசு திரும்ப வரும்போது உங்களை குறித்து வெட்கப்படுவார். ஊழியத்தை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா உங்களை குறித்து ஆண்டவர் வெட்கப்படுவார். அதனால் நீங்கள் பெற்ற வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க, அசதியாராதீங்க, அவைகளை அனல் மூட்டி எழுப்பி. கடைசியாக ஒன்று சொல்லி இன்னைக்கு ஜெபிக்கிறேன், 1 Cor 14:40 வாசிங்க. சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிருபையாயும் செய்யப்பட கடவது. இந்த வரங்களை பற்றி சொல்லும்போதே கடைசியில் சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிருபையாயும் செய்யப்பட கடவது. வரம் பெற்றுக்கிறோம், தீர்க்கதரிசியினுடைய வரம் தீர்க்கதரிசிக்குள்ளே அடங்கியிருக்குது. எல்லாவற்றையும் ஒரு ஒழுக்கமும் கிரமமாக, ஒரு ஒழுக்கமும் கிரமமாக நம்ம செய்யணும். ஒழுக்கம் தவறி செய்யக்கூடாது, ஒரு ஆர்டர் இருக்கும். ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அடுத்தவங்க வாய்ப்பில் நிறைஞ்சிகிட்டு இருக்கணும், அவங்க சொல்லி முடித்த பிறகு இவங்க சொல்லணும், ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கணும், அங்கே ஒரு பாஸ்டர் இருக்காங்க, ஒரு சீஃப் பாஸ்டர் இருக்காங்க, ஒரு ஆளுகை இருக்கு. எனக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வருது, எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது, எனக்கு ஆண்டு வெளிப்பாடு கொடுத்தா நான் சொல்லக்கூடாது. அந்த ஆளுகைக்கு அங்கே அடங்கியிருக்கும், அந்த ஆளுகைக்கு அங்கே அடங்கியிருக்கணும். எல்லாமே பைபிளில் இருக்கு. அங்கே நடத்திப்புக்காரங்கன்னு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அடங்கியிருந்து நம்ம அந்த வரத்தை பயன்படுத்தணும். இப்போ எனக்கு பிரசங்கம் வர இருக்குது, சுந்தரையாட்டை இருக்கிறேன், எனக்கு பிரசங்கம் வர இருக்குன்னு சொல்லி நான் 4 பேரை கூட்டி வச்சு பிரசங்கம் பண்ணுறது தப்பு. எனக்கு பிரசங்கம் வர இருக்குன்னு சொல்லி நான் தனியாக ஒரு ஊழியம் செய்கிறது தப்பு. இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு சில இந்த ஒழுக்கங்கள்லாம் மாறிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த கொரோனா பீரியட்லேருந்து நான் கேள்வி, சில இடங்களில் ஆன்லைன் சர்ச்சஸ் இப்போ இன்னும் நடக்கு. அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார், அவருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கும். இவர் ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைனில் அவர் பேசுவார். அவங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்துட்டு லுங்கி கட்டிக்கிட்டு கடலை குறைச்சிக்கிட்டு சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு அது அப்படி கேட்கலாம். அதில் கடைசியில் அவங்க காணிக்க செலுத்த வேண்டிய நேரம் ஜிபே நம்பர் வரும், எங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையை ஜிபேயில் செலுத்திடலாம். அவங்களுக்கு என்ன, நம்ம எருசலேமில் போய் தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றல்ல, நம்ம எங்கே இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளலாம். நீங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். அந்த இயேசுவை தொழுது கொள்ள நீங்கள் தேவாலயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இப்படி ஒரு கள்ள உபதேசத்தை சொல்லி வரந்தான், அந்த வரத்தை பயன்படுத்துவதில் ஒழுங்கு வேண்டும். எல்லா ஆன்லைன் மினிஸ்டரும் தவறு என்று சொல்லலை, இப்போ நம்ம செய்தியும் ஆன்லைனில் போகுது, ஆன்லைனில் போகக்கூடாது என்றால் ஒழுங்கு இருக்கா? நம்ம ஒரு ஆளுகைக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, சுந்தரையாக இறந்தபோது, எங்கள் அப்பா இறந்தபோது கூட நான் உடைந்து அழாதவன். சாம்சந்த் ஐயா இறந்தபோது ரொம்ப உடைஞ்சி போயிட்டேன், ரொம்ப அழுதேன், ஓ என்று கதறி அழுதேன் என்றல்ல உடைந்து அழுது.
எதுக்காக தான் தெரியுமா? எனக்கு மேலே ஆளுகை இல்லையே, எனக்கு மேலே எங்கள் பாஸ்டர்னு சொல்ல எனக்கு ஒருத்தர் இல்லையே. இன்றைய வரைக்கும் அந்த வேதனை எனக்கு உண்டு. சில ஊழியக்காரங்க என்ன ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என்னை தொடர்பு கொள்கிறாங்க, பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறாங்க, வசன வெளிச்சம் கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது? ஒரு காலகட்டம் கத்துறதை அனுமதிச்சிருக்கிறார், எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். ஆனால் நமக்கு மேலே உள்ள ஆளுகைகளை விரும்பணும். அப்போ தான் நம்ம செம்மையான வழியில் நடத்த முடியும். அது மனுஷர் கீழ்ப்படியதல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியது. அவர் கீழ்ப்படுதலினாலே ரட்சிப்பின் அதிபதியை பூரணாக்கினார். இயேசு கீழ்ப்படுகிறார், கீழ்ப்படுகிறார். அப்போ நமக்கு வரங்கள் இருக்கலாம். அந்த வரங்களை ஒழுங்கும் கிரமமாக பயன்படுத்தி, அந்த வரம் இருக்குங்கிறதுனால நான் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஒழுங்கும் கிரமம் வேணும், தேவ நடத்துதல் வேணும், தேவனை கீழ்ப்படுதல் வேணும். இப்போ 9 குறிப்புகள் இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் ஒரு முறை என்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நம்ம எல்லாருடைய பக்தி விருத்திக்காகவும் இந்த 9 குறிப்புகளை தயவுசெய்து ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். வரங்களை குறித்து அறியணும், விரும்பணும், நாடணும், பெற்றுக்கொள்ளணும், பயன்படுத்தணும். அந்த வரத்தில் நம்ம மெச்சூர் ஆகணும், தேரும்படி நாடணும். அந்த வரத்தை பற்றி நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அசதியாராதீங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. 9வது, ஒழுங்கும் கிரமமாக, ஒழுங்கும் கிரமமாக. நம்முடைய சுயலாபத்துக்கு பேர், நீ அப்படி யாரும் செய்ய மாட்டீங்க, விளக்கத்துக்காக சொல்கிறேன். பேருக்காக, புகழுக்காக நம்ம ஒரு சபை வைக்கணும், நம்மளுடைய ஒரு பாஸ்டராகிடணும் அப்படிங்கிற நம்ம விருப்பங்களுக்காகலாம் இல்லை, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக. ஒழுங்கும் கிரமமாக அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, நல்லா தெளிவாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த 9 குறிப்புகளையும் வைத்து ஜெபம் பண்ணுங்கள்.